வணக்கம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் நைன்டீன் இதில் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நான் வந்து எப்படின்னா இதில் இந்த வீடியோவில் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு புக் ரீடரை மட்டும்தான் பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து எல்லாருமே வந்து ஆஃபீஸ்லையும் வேலை பார்க்குற இடத்துலையும் பிஸ்னஸ் பண்ணுறதுலேயும் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் ஆனால் இந்த எஜுகேஷன் பாலிசி நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தை கண்டிப்பான முறையில் புரட்டி போடும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இது அதனால தான் இதுக்காக நேரம் ஒதுக்கி இதை வந்து ஒரு ஆடியோ புக்காக போடலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன் இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் எயிட்டி ஃபோர் பேஜஸ் இருக்குது இங்கிலீஷில் இதை வந்து ரொம்ப நாளாக ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்க தமிழில் இந்த நான் வந்து நான் வந்து ஆக்சுவலி நல்ல ஃபாஸ்ட் ரீடர் நான் ரொம்ப வேகமாக படிக்கக்கூடிய தன்மையுடையவன் ஆனால் வந்து என்னால் வந்து அந்த ஃபோர் எயிட்டி ஃபோர் பேஜஸை படிக்க முடியல எல்லாமே சம்திங் எல்லாமே டெக்னிக்கலாக இருந்தது அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள அப்ரிவேஷன் வந்து அப்ரிவேஷன் மட்டுமே ஆறு பேஜுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது விளக்கங்கள் இப்போ என்எஸ்எஸ் அது மாதிரி வந்து ஆறு பேஜுக்கு வந்து அந்த அப்ரிவேஷன் மட்டும் இருந்தது மேலும் இதை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது அதனால தான் நான் இதை தமிழில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் தமிழில் படிக்கும் போது வந்து தமிழில் வந்து அதோடய சுருக்கமாக வந்து கொடுத்துருந்தாங்க ஐம்பத்தி ஒரு பேஜ் தான் இருக்குது இந்த ஐம்பத்தி ஒரு பேஜில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்ம சூர்யா சாரும் ஹச் ராஜா சாரும் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம் என்ன என்ன பிரச்சனை நடந்துகிருக்கு இதில் வந்து உண்மையிலே வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையிலே வந்து இது தேவையானது அப்படின்றாங்க சில பேர் வந்து இது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எது வந்து தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத வந்து அசிய பேரண்டா ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எப்படியும் ஒரு குழந்த இருக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கிருப்பாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிபிஎஸ்சி அப்படிங்கிற சிலபஸை வந்து நாடு புறம் நிறையா கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கல்வி கட்டணத்தை வந்து குறைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து ட்ராபேக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணாம் வகுப்புலேயே வந்து போர்டு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து அஞ்சாம் வகுப்பில் ஒரு போர்டு எக்ஸாமு அதுக்கடுத்து எயித்தில் ஒரு போர்டு எக்ஸாமு டென்த்தில் ஒரு போர்டு எக்ஸாமு அதுவும் இல்லாமல் டென்த்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டென்த்தை வந்து ஒரே எக்ஸாம் எழுதாமல் ரெண்டு செமஸ்டராக எழுதணுங்கிற மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரி ஒரு அதாவது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பாகும் அதாவது பாதிப்பு அப்படிங்கும்போது வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒத்துக்கிட்டு இது பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்ம குழந்தைகளோட வரலாற்றை வந்து குழந்தைகளோட கல்வியை வந்து புரட்டி போட ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நீட் வந்திருக்கு இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் போர்டு எக்ஸாம் வந்து வரப்போகுது அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமு போர்டு எக்ஸாமு இது மாதிரி மாறி மாறி வரப்போகுது ஸோ பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து முழுசாக வந்து இதை படிக்க தான் போகிறேன் அதனால ஏன்னா நிறையா பேர் மக்களுக்கு வந்து படிக்கிறதுக்காக நேரம் கிடைக்கல உண்மையை சொல்லணும்னா அதான் யாருமே படிக்கிறதுக்காகனால் நேரம் எடுக்கல ஏன்னா எல்லாரும் வேலை பார்க்குறது அதுலேயே வந்து பிஸியாக இருக்கிறாங்க ஈவன் வந்து வீட்டில் உள்ளவங்க கூட வந்து இதை படிக்கணுங்கிற எண்ணத்தில் இல்லை இது இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்த வந்து நிலவில் சூரிய சார் வந்து சொல்லி அதை ராஜா சார் எதிர்த்ததுனால தான் வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பித்தது மற்றவங்களுக்கும் இல்லைனா வந்து இது வந்து ஒரு இவ்வளோ தூரம் அவர் சூர்யா வந்து ஏதோ மயிருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் மயிருன்னு சொன்னதுனால ஒன்றும் கிடையாது ரொம்ப பெரிய தப்பெல்லாம் கிடையாது அதுக்கு ஹச் ராஜா பேசியிருந்தார் அதுக்கப்புறம் அதை அதை எதிர்த்து நிறையா பேர் பேசியிருந்தாங்க ஈவன் வந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் படித்தது வந்து ஸ்டேட் போர்டு படித்தேன் ஆனால் ஸ்டேட் போர்டில் வந்து அவ்வளோ ஸ்டேட் போர்டு என்னோடய வாழ்க்கைக்கு போதுமானதாக இல்லை அதில் வந்து எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை நம்ம அதை வந்து இன்னொரு வீடியோவாக பண்ணுறேன் ஏன் ஏன் அதை வந்து அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிபிஎஸ்சி சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு அதை பற்றின நாலேஜ் கிடையாது ஆனால் என் பொண்ணு வந்து சிபிஎஸ்சி சிலபஸ்லாம் படிச்சுக்கிருக்காங்க நம்ம பார்க்கலாம் இந்த இந்த தேசிய கல்விக் கொள்கை வரைவு டூ தௌசண்ட் நைன்டீன் இதோட சுருக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு ஐம்பத்தோரு பேஜ் இருக்குது நான் இதை வந்து நேரடியாக புத்தகமாக படிக்க போகிறேன் இதிலருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேலும் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து நன்மை தீமைகள் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த இதில் படிக்கிறதிலருந்து புரிஞ்சதுலேருந்து போடுங்க அதாவது நாலு பேர் பேசுகிறத கேட்டுட்டு நீங்கள் பேசாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் கமெண்ட் போடாதீங்க ஏன்னா இது வந்து மக்களுக்கு வந்து உண்மையாக நேரடியாக போய் சேரணும் அப்படிங்கிறது தான் பண்ணுறேன் மக்களுக்காக மட்டும் இல்லை இது வந்து உண்மையிலே பெற்றோர்களுக்காக இப்போ யார் யார் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அந்த பெற்றோர்களுக்காக தான் இதை வந்து அவங்களுக்கு படிக்க நேரம் இல்லைங்கிற காரணத்துக்காக நான் இதை படித்து காட்ட போகிறேன் அதுதான் இந்த வீடியோவோட முழுமையான நோக்கம் இதுக்கு இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவான் இலிச் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஸ்கூலிங்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு ஜெர்மனில் அது வந்து இந்தியாவிலேயே இருக்குது டெல்லியில் ஹெச்கியூ இருக்குது அதாவது இந்த சிஸ்டங்கள் எதுவுமே இல்லாமல் குருகுல கல்வி முறையில் இது பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு ஸ்கூல் வேறு இருக்குது நான் இப்போ அதெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிருக்கேன் பண்ணி முடிச்சுட்டு அதையும் ஒரு வீடியோவை பண்ணுறேன் இந்த நேரம் பார்த்து இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி புதுசாக மாற்றுறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஒரு விவாதமாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா ஏன்னா இப்போ இதில் படித்து எனக்கு என்ன புரியுதுங்கிற விஷயங்களை நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்களை நீங்கள் படித்தாங்களும் பரவாயில்ல இங்கிலீஷில் வந்து ஃபோர் எயிட்டி ஃபோர் பேஜஸ் இருக்குது தமிழில் வந்து ஃபிஃப்டி ஃபோர் பேஜஸ் இருக்குது நீங்கள் படிச்சுட்டு சாரி நான் படிக்கிறது கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எது அப்படிங்கிறத இது நல்லதாக கெட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு பெற்றோராக இருந்து எந்தவித அரசியல் நோக்கமும் மத சார் ம மதமும் இல்லாமல் நம்ம வந்து இதை பார்த்து முடிவெடுக்கலாம் நன்றி நண்பர்களே நான் இப்போ வந்து புத்தகத்தை ஆரம்பிக்கிறேன் தேசிய கல்விக் கொள்கை வரைவு டூ தௌசண்ட் நைன்டீன் சுருக்கம் இதுதாங்க படிக்கிறது நான் அமைதி அறிவுறுத்த தேசிய கல்விக் கொள்கை வரைவு குழுக்கள் தலைவர் கே கஸ்தூரி ரங்கன் முன்னாள் தலைவர் இஸ்ரோ பெங்களூரு இஸ்ரோ அப்படின்னா வந்து இந்தியன் ஸ்பேஸ் இஸ்ரோனா வந்து ஓகே பெங்களூரு இஸ்ரோனா என்னம்மா இஸ்ரோனா வந்து ஒரு அமைப்பு அதாவது அது வந்து ஸ்பேஸ் பற்றி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதில் வந்து ஒருத்தர் ரிட்டையர்டாயிருக்காரு அவர் கே கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிறவரோட தலைமையில் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை வரைவுகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா வசுதா காமத் முன்னாள் முன்னாள் துணைவேந்தர் எஸ்என்டி மகளிர் பல்கலைக்கழகம் மும்பை உறுப்பினர்கள் வந்து ஜி வரைக்கும் இருக்காங்க செயலாளர் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க வரைவு குழுவினர் குழுவின் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி டி இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இதோட என்ன சாராம்சங்கிறத மட்டும் பார்த்துட்டு போகலாம் நம்ம தொலைநோக்கு உயர்தர கல்வி அனைவருக்கும் வழங்குவதன் மூலம் நிலைத்து நிற்கக்கூடிய அனைவரும் சமவாய்ப்பு அளிக்கக்கூடிய உயிரோட்டமுள்ள அறிவுசார் சமூகமாக நம்முடைய நாட்டை மாற்றுவதற்கு நேரடியாக பங்களிக்கக்கூடிய இந்தியாவை மையப்படுத்திய கல்வி அமைப்பை தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முன்வைக்கிறது அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கக்கூடிய உயிரோட்டம் உள்ள அறிவுசார் சமூகமாக நம்முடைய நாட்டை மாற்றுவதற்கு நேரடியாக பங்களிக்கக்கூடியவை அப்படின்னு சொல்லி இந்த கொள்கையை பற்றி சொல்றாங்க அதுக்கடுத்து கொள்கை கண்ணோட்டத்தின் முக்கிய குறிப்புகள் முக்கிய குறிப்புகள்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பள்ளிக்கல்வி பள்ளிக்கல்விங்கிறதுல வந்து ஹச்சு வரைக்கும் பாயிண்ட் இருக்கு ஏல இருந்து வரைக்கும் இருக்குது இதில் வந்து முதல் பாயிண்ட்டு ஏ மலைய மலலையர் கல்வி இந்த கொள்கையானது தொடக்க ஆண்டுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குள் மூணு முதல் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் பெருமளவில் அதிகரிக்கப்பட்ட முதலீட்டுடனும் புதிய முன்னெடுப்புகளுடனும் கூடிய தரமான மலலை மலலையர் பேனலையும் கல்வியையும் வழங்குவதையும் வழங்குவதை உறுதி செய்வதை இலக்காக கொண்டுள்ளது அதாவது த்ரீ டு சிக்ஸ் இயர்ஸ் த்ரீ டு சிக்ஸ் இயர்ஸ்னால் பிரிகேஜி இல்லாட்டினா ப்ளே ஸ்கூலு இல்லாட்டி பிரிகேஜி இவங்களுக்கு வந்து பெருமளவில் அதிகரிப்பட்ட முதலீட்டருடனும் அதாவது என்னென்னா அவங்க வந்து முதலீட்டோட வந்து கொடுக்குறாங்க அதாவது என்னென்னா லோனு இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க இல்லாட்டினா இட அதாவது பண ஒதுக்கீடு வந்து அதிகமாக பண்ணுறாங்க இந்த பட்ஜெட்டில் வந்து பண ஒதுக்கீடு அதிகமாக பண்ணுறாங்க தரமான மழலையர் பேனலையும் அதாவது குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பேனலையும் கல்வியையும் வழங்குவதை உறுதி செய்வதை இலக்காக கொண்டுள்ளது நாங்கள் இதெல்லாம் செய்வோம் இதுதான் எங்கள் இலக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து பி பாயிண்ட்டு அடிப்படை எழுத்தறிவும் எண்ணறிவும் வகுப்புகள் ஒன்று முதல் ஐந்து வரை கரண்ட் பயிற்சி திருப்பி வர்ற லைனுக்கு